ஹாய், மார்னிங், எப்படி இருக்கீங்க? இந்த அல்சர் சம்மந்தமாக, குடல் சம்மந்தமான பிரச்சனைகளை பற்றின ஒரு வீடியோ போடலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். முதல்ல வந்து அல்சர் அல்லது செரிமானம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல எப்படி நடக்குது ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கும். அது ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்ற உணவு இருக்குல்ல, வாயில் போனோன்னு எச்சியோட மிக்ஸ் ஆகுதா, அங்கேயே செரிமானம் ஸ்டார்ட் ஆகிடுது. சரிங்களா? இது மாவு பொருளாக இருந்தால் ரொம்ப எளிது, அங்கேயே செரிமானம் ஆகிடும், அடுத்து உள்ளே போக போக ஒன்றுனா செரிமானம் ஆகிடும். சரிங்களா? மாவு பொருளாத வேறு எதாவது பொருளாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா அரைச்சி முழுங்கிட்டு உணவு குழாய் வழியாக இறைப்பை போயிட்டு இறைப்பையில் கல்லீரலிருந்து பித்தநீர் வந்து இறைப்பையோட மிக்ஸ் ஆகும், உணவோட மிக்ஸ் ஆகும். அப்புறம் மண்ணீரல், அதிலிருந்து வரக்கூடிய என்சைம்ஸ், அந்த என்சைம்ஸில் கெமிக்கல்ஸ், உணவை உடைச்சி நொதிக்க வைக்கிற சில கெமிக்கல்ஸ், அது வந்து உணவோட மிக்ஸ் ஆகும். அப்புறம் கணையம், கணையத்துலேருந்து வந்து சில கெமிக்கல்ஸ், இன்சுலின், கிளைகோஜன், இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இறைப்பையிலிருந்து அப்புறம் சிறுகுடல், அப்புறம் பெருங்குடல், அப்புறம் மலக்குடல், இத்தனை இடத்துலையும் செரிமானம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். கேட்கலையா? கிளியராக இருக்கா? கேட்கலையா? ஓகேயா? கேட்குன்னு நினைக்கிறேன், லாஸ்ட் டைம் இப்படி தான் வச்சேன். ஸோ இதுதான் செரிமானத்துக்கான ப்ராசஸ். இங்கேருந்து ஆரம்பிச்சுப்போம். இதில் வந்து இந்த செரிமானம் நடக்கிற இடத்துக்கு வயிற்றில் போய் மிக்ஸ் ஆகும்போது அங்கே வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸ் சுரக்கும். சரிங்களா? அது வந்து உணவோட மிக்ஸ் ஆகி அதில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கும், அது வந்து உணவை வந்து நொதிச்சு உடைச்சி நொதிக்க வைக்கும். அது நொதிக்காமல் நம்ம வந்து பாடியை வந்து அப்சர்வ் பண்ண முடியாது, உணவுகளை நம்ம சத்துக்களை வந்து எடுத்துக்க முடியாது, சாப்பாடு வந்து அப்படியே முழுசாக போய் அப்படியே வெளியே போயிடும். அது வெளியே போகாமல் இருக்கணும், சரி ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்னா இந்த கெமிக்கல்ஸ் என்சைம்ஸ்லாம் வந்து அங்கே கலந்து அது வந்து உடச்சி இதாகும், உணவை வந்து உறிஞ்சி வைக்கணும். ஸோ இதில் உணவு செரிமானம் பண்ணுறதுக்கான என்சைம்ஸ் சுரக்கிற சில உறுப்புகள் ஈரல், கல்லீரல், பேங்க்ரியாஸ், ஸ்பிளீனு, அப்புறம் லிவர், இதெல்லாம் சேர்ந்து கால்பிளாடர், இதெல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணும். இது இல்லாமல் சில வகையான செல்கள், சரிங்களா, உதாரணமாக ஆசிட் சுரக்கக்கூடிய செல்கள் நம்மளோட இறைப்பையில் இருக்குது, அந்த செல்கள், அப்புறமா வாயுக்களை உண்டாக்கக்கூடிய செல்கள், கேஸ்ட்ரிக் செல்கள், இதெல்லாமே சேர்ந்து தான் உணவை வந்து நொதிச்சு செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் எங்கே பிரச்சனை வந்தாலும் செரிமானத்தை இடைஞ்சல் பண்ண போதும். சரிங்களா? கேஸ் சுரக்கிற செல்கள் அதிகமாக சுரந்தால் வயிறு உப்பிசம் ஃபார்ம் ஆகும், ஆசிட் சுரக்கிற செல்கள் அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னா அந்த ஆசிட் பட்டு அந்த இடம் வந்து புண்ணாயிடும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த புண்ணை தான் நம்ம அல்சர்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் போயிட்டு இறைப்பையில் நிற்கிது. ஒன்று, நம்ம தவறான நேரத்தில் சாப்பிட்றோம், சரியான நேரத்துக்கு சாப்பிடல அப்படின்னா அந்த ஆசிட், அந்த உணவு அங்கே இல்லாதப்போ ஆசிட் அங்கே வருது அப்படின்னா உங்களோட இறைப்பை சுவரை அரிச்சிடும். சரிங்களா? அரிச்சிருச்சுன்னா அது புண்ணாயிடும், அதை நம்ம அல்சர்னு சொல்கிறோம். இந்த அல்சர் வந்து எந்த இடத்துல உருவாகுது? இந்த நம்ம நான் சொன்ன வாய், உணவு குழாய், இறைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், இதில் எந்த இடத்துல உருவாகுதுங்கிறத பொறுத்து அதோட பேர் வந்து மாறும். உணவு குழாயில் வரும்போது ஈசோஃபேகல் அல்சர்னு சொல்லுவாங்க, வயிற்றில் வரும்போது அது கேஸ்ட்ரிக் அல்சர், இறைப்பையில் வரும்போது அதை தாண்டி கீழே போகும்போது அது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் வந்து மாறிட்டு வரும். ஓகே. ஸோ என்னென்ன கேள்விகள் அப்படின்னு பார்த்தா, வயிறு கேஸ்ட்ரிக் அல்சருக்கும் மன அழுத்தத்துக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால், யா, கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. இப்போது எப்போவுமே நான் சொல்கிற உதாரணம் தான், ஒரு பெரம்பு வாத்தியார் பெரம்பு எடுத்தார்னா நமக்கு வந்து வயிற்ற கலக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி வயிறு வந்து இரண்டாம் மூளைன்னு சொல்லுவாங்க, செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நிறைய மன சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் வயிற்றுக்கும் சம்மந்தம் இருக்குது. முக்கியமானது பயம். பயம் இருந்துச்சு அப்படின்னா செரிமானம் நடக்காது, நிறைய இடைஞ்சல் நடக்கும், அல்லது வயிற்ற கலக்கி டயரியா மாதிரி போயிடும், வயிற்ற கலக்கி போயிடும். இது மாதிரி பயம் வந்து நிறையவே இடைஞ்சல் பண்ணும். ஸோ அல்சருக்கும் மன அழுத்தம் பதற்றத்துக்கும் கண்டிப்பாக தொடர்பு இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் அல்சர் ஜாஸ்தியாகும், அதனால் பசியும் ஜாஸ்தியாகும். சில பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் நிறையா சாப்பிடுவாங்க, சில பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் சாப்பிடவே மாட்டாங்க, சுத்தமாக பசி இருக்காது, சாப்பிட மாட்டாங்க, மன அழுத்தத்தில் அப்படியே உட்காந்துருவாங்க. ஸோ நாள்பட்ட வயிறு உப்பிசம் அல்சராக மாறுமா? யா, தேர் இஸ் எ சான்ஸ், வாய்ப்பு இருக்குது. வால்பட்ட வயிறு உப்பிசம்ங்கிறது கேஸ்ட்ரிக்ஸ் செல்கள் வந்து அதிகமான கேஸை வந்து உற்பத்தி பண்ணுது அப்படிங்கும் போது அது வந்து பின்னாடி அல்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்சருங்கிறது புண்ணு, புண்ணாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது எப்போவுமே. ஓகே. சரியான டைமுக்கு சாப்பிட்லன்னா காய்ச்சலோட அல்சரும் வந்துடுது.
அல்சர் டானிக்கும் மாத்திரையும் எடுத்துட்டா நார்மல் ஆயிடுது. மேபி இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் அவங்களுக்கு. காய்ச்சல் வருதுன்னா இன்ஃபெக்ஷனால தான் வரும். வயிற்றுல அல்சர் வர்றதுக்கு நிறைய கேஸ்ட்ரிக் சுரக்கிற செல்களும் ஆசிட் சுரக்கிற செல்களும் அதிகமாக சுரந்து அல்சரை உருவாக்குற மாதிரியே வயிற்றுக்குள்ள ஹச் பைலோரியா மாதிரி சில பாக்டீரியாஸ் வந்து வயிற்றுல புண்ணு ஆக்கி விட்டுரும். அந்த இதை வந்து சிராய்ப்பு காயம் மாதிரி எரோஷன்ஸ் உருவாக்கி விட்டுரும். அந்த இறைப்பை சுவர்கள்லையும் சிறுகுடல் சுவர்கள்லையும் புண்ணாக்கி விட்டுரும். அதனால உணவு குழாயிலையும் அல்சர் வரலாம், வயிற்றுலையும் இறைப்பையிலையும் அல்சர் வரலாம், அதுக்கு கீழே வந்து குடல்லையும் சிறுகுடல்லையும் அல்சர்ஸ் வரலாம், புண்ணு வரலாம். அப்படி புண்ணு வந்துச்சு அப்படின்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து தொண்டையில் கவ்வுறது, தொண்டையில் கரகரப்பு இருக்கிறது, பேசும்போது நிறைய செருமிட்டே இருப்பாங்க அல்சர் பேஷண்ட்ஸ், அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸஸ் வந்து மேலே வரைக்கும் தாக்கும், ஆசிட்ஸ் அதிகமாக சுருக்கிறது இல்லைன்னா அது வந்து இங்கே வரைக்கும் உணவு குழாயிலிருந்து தொண்டை வரைக்கும் தாக்குறது, வாய் புண்ணெல்லாம் கூட அல்சரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐபிஎஸ் அப்படிங்கிறது வந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அது வந்து நோய் கிருமி, அது இல்லாமல் ஒரு வகையான நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாட்டினாலையும் இந்த ஐபிஎஸ் ஃபார்மேஷன் நடக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் நம்மளே அட்டாக் பண்ணுற ஒரு விஷயம், அது வந்து இது மாதிரி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். நீங்கள் சாப்பிட்ட உடனே மோஷன் போயிடும், நீங்கள் சாப்பிட்ட உடனே வயிறு வலி ஜாஸ்தி ஆகிடும், கண்ட்ரோல் இல்லாமல் மோஷன் போகும், இது மாதிரியான சாப்பிட்டது எல்லாமே அப்படியே வெளியில் போகும், இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய் புளிப்பு ஏப்பம் எல்லாம் அல்சரோட சேர்ந்தது தான். அப்புறம் சத்துள்ள உணவுகள் சாப்பிட்டா வயிறு கழிச்சல் வருது, அதெல்லாம் வந்து உங்கள் அல்சர் இருக்கக்கான வாய்ப்பு ஜாஸ்தி தான். நிறைய உங்களோட செரிமானத்தை டிஸ்டர்ப் பண்ணுது, நிறைய ஆரோக்கியமான உணவுகளை வந்து செரிமானம் பண்ணுற அளவுக்கு அதுக்கு திறன் இருக்காது. உதாரணமாக கீரைகள்லாம் சாப்பிட்டா நிறைய பேருக்கு அந்த மாதிரி போயிடும், சிக்கன் சாப்பிட்டாமோ மட்டன் சாப்பிட்டா அந்த மாதிரி போகிற சான்சஸ் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா முறையானபடி டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கான மெடிசின்ஸ் எடுத்து அதை குறைக்கணும். நிறைய பேர் ஆன்டாசிட்ஸ் பற்றி கேட்டிருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஆன்டாசிட்ஸ் போடுறேன், ரான்டிடின் போடுறேன் அப்படிலாம் போட்டால் வந்து இது அல்சருக்கு வந்து நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்டாசிட்ஸ் வந்து ஆசிட் சுரக்கிறத குறைக்கும். ஸோ ஆசிட் சுரக்கிறது குறைக்கிறதுனால அது நிறைய பிரச்சனைகளையும் கொண்டு வரும், சரிங்களா? ஃபார் அன் எக்ஸாம்பிள், அதாவது தொடர்ச்சியாக நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப எரிச்சல் இருக்குது, தொந்தரவு இருக்குன்னா ஒரு ஆன்டாசிட் போடலாம், அது வந்து எமர்ஜென்சியாக தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப நாள்பட்டு அதை போடும்போது அதனோட சைட் எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்குது. உதாரணமாக ஆன்டாசிட்ஸில் வந்து மெக்னீசியம் அதிகமாக இருக்குது. ஸோ மெக்னீசியம் வந்து மெக்னீசியம் சம்மந்தமான டாக்ஸிசிட்டி வந்து பாடியில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் பித்தப்பை கல் மாதிரியான பிரச்சனைகள் ஆன்டாசிட்ஸ் கொண்டு வருது, லாங்கில் எடுக்கிறவங்க எல்லாருக்குமே அது மாதிரி கொண்டு வருது. அது இல்லாமல் கிட்னி சம்மந்தமான ஃபில்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸையும் அது கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அல்சர் எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டால், அல்சருக்கு வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல நீங்கள் எதனால் அல்சர் வந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் அவசியம். நீங்கள் நேரத்துக்கு சாப்பிடலை அதுதான் உங்கள் லைஃப் ஸ்டைலில் பிரச்சனைனா நீங்கள் அதை சரி பண்ணணும். நீங்கள் வந்து தவறான உணவுகள் சாப்பிட்றீங்க, உதாரணமாக நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸு பேக்டு ஃபுட்ஸு அது மாதிரி சாப்பிட்றீங்க, அதுதான் உங்கள் அல்சர் வர்றதுக்கான காரணம் அப்படின்னா நீங்கள் அதை சரி பண்ணணும். ஸோ எது காரணம் தெரிஞ்சுட்டா சரி பண்ணணும். அதெல்லாம் இல்லை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா வயிற்றில் வந்து பூச்சி இருக்கா, அதாவது பாக்டீரியாஸ் இருக்கா, ஹச்பைல இருந்த பாக்டீரியாஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பூச்சிகள் இருக்கா, அது ஓட்ட போட்டுருக்கா அப்படிங்கிறலாம் டெஸ்ட் பண்ணி அதுக்கான மெடிசின்ஸ் எடுத்து அதை சரி பண்ணணும். ஸ்ட்ரெஸ்னால் வருது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் தான் சரி பண்ணணும். ஸோ எது ஃபேக்டர், என்ன ஃபேக்டர்னால அல்சர் வருதுங்கிற தெரிஞ்சுட்டு ட்ரீட் பண்ணுறது தான் சரியாக இருக்கும். இன் ஜென்ரல் ஸ்பீக்கிங், ஒரு காமனாக ஒரு பொதுவில் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பிளான் டயட், ஒரு அதிகமாக ப்ரோபயாட்டிக் இருக்கிற டயட்டு, அதாவது இப்போ அல்சர் இருக்கும்போது நம்மளோட நல்ல பாக்டீரியாஸ் எல்லாம் வந்து செத்து போயிருக்கும். அந்த உணவு குழாயில் இருக்கிற நல்ல பாக்டீரியாஸ் எல்லாம் உணவு செரிமானம் பண்ணுறதுக்கு நமக்கு உதவக்கூடிய நல்ல பாக்டீரியாஸ்லாம் செத்து போயிருக்கும். ஸோ அதை எப்படி திரும்ப கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு வந்து அல்கோஹால் மாதிரியான ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கணும். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அல்சர், அல்கோஹாலில் இந்த எனி ட்ரக்ஸ், புகையில டொபேக்கோ சிகரெட் ஸ்மோக்கிங் எல்லாம் வந்து செமையாக அல்சர் உண்டு பண்ணும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிளான் டயட்டாக மோர் அதிகமாக இருக்கிறது, தயிர் அதிகமாக இருக்கிறது, ஏன்னா அதெல்லாம் ப்ரோபயோட்டிக்ஸ், அது வந்து வயிற்றுக்குள்ளே உள்ள பாக்டீரியாஸ் வந்து உங்களுக்கு அதிகம் நல்ல பாக்டீரியாஸ் வந்து அதிகம் உற்பத்தி ஆகிறதுக்கு உதவி செய்யும். அது மாதிரி உள்ள டயட்ஸ் எடுத்துக்கிறது, நிறைய காய்கறிகள் எடுத்துக்கிறது, இது மாதிரி எடுத்துகிட்டு உங்களோட உணவு பழக்க வழக்கத்தை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அல்சரை வந்து நிரந்தரமாக தீர்க்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும், வித் த ஹெல்ப் ஆஃப் எ டாக்டர். அல்சர் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு வியாதி. அது வயிறு வலிக்குது, பெரும்பாலும் அல்சரோட சிம்டம்ஸ் என்னன்னு கேட்டிருக்கிறீங்க. அல்சரோட சிம்டம்ஸ் என்னென்னா
வயிறு உப்பிசம், வயிறு வந்து கேஸ் நிறையா ஃபார்மாக உப்பிக்கும். மேல் பகுதியான வயிற்றில் வந்து வலி வரலாம், முக்கியமாக இடது பக்கத்தில் இறைப்பையில் வந்து வலி வரலாம், சென்டர் ஆஃப் த அப்டமன் தொப்பளை சுற்றி கூட வலி வரலாம். அது மாதிரி ஒரு வலி எரிச்சல் நிறைய பேர் வந்து, இப்போ நம்ம உணவு குழாய் இப்போ நம்ம சாப்பிட்றோம்ல, உணவு இப்படி உணவு குழாய் இங்கே போயிட்டு இங்கே இறைப்பை திரும்புகிற இடம் இது. ஸோ இங்கே தான் இந்த இடத்த ஒட்டி இங்கே தான் ஹார்ட்டும் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இங்கே இருக்கிற வழியை ஹார்ட் பிரச்சனையோட சேர்த்து யோசிச்சுப்பாங்க, இது ஹார்ட்டில் தான் பிரச்சனை வருது, அதனால் அது பேர் ஹார்ட் பேர்ன் சொல்லுவாங்க. நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு எரிச்சல் மாதிரி ஒரு உணர்வு இருக்கும், அது வந்து உங்களுக்கு இதய நோயோ அப்படிங்கிற ஒரு பயத்தையும் கொடுக்குறதுக்கு காரணமாக இருக்கும். அந்த பயத்தினாலே நிறைய பேர் ஆங்ஸைட்டி ஒரு மதன பதட்டத்துக்கு போய் அதனால் நிறைய அல்சர்னும் ஜாஸ்தியாக கூட வந்துட்டு இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டு அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து சாப்பிட்டதும் படுக்கலாமா அப்படின்னா, சாப்பிட்ட உடனே வயிறு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு படுத்தீங்க அப்படின்னா, அது நான் சொன்னேன்ல, ஈரலிருந்து வரக்கூடிய ஜூஸு, நம்ம கேஸ்ட்ரிக் செல்லில் சுரக்கக்கூடிய ஜூஸ், இதெல்லாமே மிக்ஸ் ஆகுதா, மிக்ஸ் ஆகிட்டு மேலே விண்ட் பைப்புக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜூஸ், இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இதெல்லாம் வந்து தாங்கக்கூடிய சக்தி இறைப்பைக்கு உண்டு. ஆனால் உணவு குழாய்க்கு வந்துச்சு அப்படின்னா உணவு குழாய் வந்து புண்ணாகிடும். அதனால தான் அந்த ஈசோஃபேகல் அல்சர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த பிரச்சனைனால, இந்த மாதிரி சாப்பிட்டோன்னே படுக்கிறதுனால. அதனால் வயிறு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது, அளவாக சாப்பிடணும். அப்புறமா படுக்கும்போது இடது பக்கமாக மைல்டாக ஒரு சாச்சு படுக்கலாம், சரிங்களா? ஸோ வயிறு கம்ப்ரெஷன் இருக்காது. மற்றபடி திரும்பி படுக்கிறது, குப்பரை படுக்கிறது, அமுக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வய வெளியில் வந்து உணவுகள் வெளியே வந்துச்சு அப்படின்னா தட் குட் காஸ் ட்ரபுள், உங்களோட உணவு குழாயில் வந்து பிரச்சனை உள்ள சான்சஸ் இருக்குது. ப்ளோட்டிங், வயிறு உப்பிசம் ஏற்கனவே சொன்னால, கேஸ் நிறையா ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா வயிறு உப்பிசம் வரும். இது வந்து அல்சரோட ஒரு ஸ்டேஜ் ஆஃப் அல்சரோட ஒரு வகையான சிம்டம் தான் இது. மாமிசம் சாப்பிட்டாலோ அல்கோஹால் எடுத்துக்கிட்டாலோ 2-3 நாட்கள் மோஷன் போல சி அப்படின்னா எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து மாமிசம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க, சரி பண்ணுற வரைக்கும் எடுக்காதீங்க. அல்கோஹாலும் அப்படிதான் அப்படிங்கிறப்போ அல்கோஹால் எடுக்கக்கூடாது, யூ ஹாவ் டு அவாய்ட் இட். எந்த பிரச்சனையாக இருக்கோ அதுக்குள்ளேயே நான் போய் தலையை விடுவேன்னு சொல்லக்கூடாது, அதை சரி பண்ணிவிட்டு அப்புறமா போய் உள்ளே வரணும். அப்படி அது மாதிரி பண்ணிட்டா பிரச்சனை இருக்காது. அப்புறம் ஸோ பெண்கள் மார்பக வலிக்கும் வயிற்று புண்ணுக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு டேரெக்டாக அப்படின்னு சம்மந்தம் கிடையாது. பட் நிறைய லேடிஸ்க்கு வந்து பீரியட் டைமில் அவங்களோட கேஸ்ட்ரிக் இந்த அயில்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும், நிறைய வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் பீரியட் டைமில் அதிகரிக்கிறத நிறைய பார்க்க முடியும். ஸோ ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு ஒரு காரணம், இந்த கேஸ்ட்ரிக் இதுக்கு, அது வந்து ஜாஸ்தி பண்ணுறதுக்கு சான்ஸ், அது மாதிரி எடுக்கக்கூடாது. அண்டு ஓகே, அண்ட் க்ரான்ஸ் டிசீஸ் வந்து, க்ரான்ஸ் டிசீஸ் வந்து இட்ஸ் அன் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அது, உங்களோட இம்யூன் டிசார்டர் ப்ராப்ளம் அது. நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற மாத்திரை நிறுத்த முடியாது சடனாக, நீங்கள் மெசலசின் போட்டுட்ருக்கதா சொல்லிட்டுருக்கீங்க, அது ரெகுலராக எடுக்கணும், சடனாக நிறுத்த முடியாது. அந்த அதை நிறுத்துறதை பற்றி நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கலந்து ஆலோசிக்கலாம். வெங்காயம் பூண்டு ப்ளோட்டிங் கூட்டுமா குறைக்குமா அப்படின்னா, வெங்காயம் பூண்டு கூட்டும், சரிங்களா? அதே நேரத்தில் அது களைச்சி விடுறதுக்கும் கேஸ் வந்து பிரித்து விடுறதுக்கும் அது உதவி செய்யும், கேஸ் அதிகமானு பிரித்து விடுறதுக்கும் உதவி செய்யும். சாப்பிட போரடிக்குது அப்படின்னா சாப்பிடாதீங்க, வேறு என்ன பண்ணுறது? ஓகே, தொண்டையில் ஒரு 20 நாளாக வலி இருந்துகிட்ருக்கு, அல்சர் மேபி எ ரீசன் அந்த வலிக்கு, பட் அல்சரை வந்து எடுத்துக்க முடியாது. நீங்கள் வந்து சளி இருக்குது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணணும். தொண்டை வலிக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, டான்சிலைட்டிஸ்லேருந்து, காரிஞ்சைட்டிஸ்லேருந்து, லாரிஞ்சைட்டிஸ்லேருந்து, லாட் ஆஃப் அதர் ரீசன்ஸ். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணணும். எண்டோஸ்கோப்பியில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் வயிறு ஒரு மாதிரி பரட்டிகிட்டே இருக்குது. எண்டோஸ்கோப்பியில் பிரச்சனை இல்லைன்னா அல்சர் இருக்காது, அவ்வளோதான். வயிறு பரட்டிகிட்டே இருக்குன்னா டைஜஷன் இஷ்யூஸ் மட்டும் இருக்கும், சில நேரம் ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் இருக்காது, ஃபங்க்ஷனல் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதுக்குமே வந்து கொஞ்சம் பிளான் டயட்டு, உணவை வந்து கரெக்ட் பண்ணிங்கன்னா செட்டில் இருக்க சான்சஸ் இருக்குது. நான் என்ன சாப்பிட்டாலும் வாந்தி வருது, வயிறு உப்பிக்குது, பேண்டாசிட்ஸ் ரெகுலராக போட்டுட்ருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் அதெல்லாம் பேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். வயிற்று வலி அல்சருக்கு வித்தியாசம் தெரியல. வயிற்று வலிங்கிறது என்ன காரணத்தாலும் வரலாம், பித்தப்பை கல்லில் வலி, வயிற்றில் வலி வரும், கிட்னி ஸ்டோனில் வயிற்றில் வலி வரும், பேங்க்ரைட்டிஸில் வயிற்றில் வலி வரும், அல்சரில் வயிற்றில் வலி வரும். வயிற்று வலிங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்டம், அது எது வேணாலும் இருக்கலாம், உள்ள என்ன வேணாலும் இருக்கலாம், குடல் புண்ணு இருக்கலாம், பூச்சி இருக்கலாம், என்னத்தினாலும் வலி வரும். அல்சருங்கிறது இட்ஸ் புண்ணுனால வலி இருந்தால் அது அல்சருக்கு வயிறு வலிங்கிறது ஒரு வகையான சிம்டம், அவ்வளோதான். ஸோ நாள்பட்ட அல்சரை சரி செய்யறதுக்கு அதான் சொன்னேன், மெடிசன்ஸ் வித் டாக்டர் கன்சல்டேஷன், அது கூட வந்து சரியான உணவுகளை நீங்கள் எடுக்கிறது, உங்களுக்கு எதனால் வந்துச்சுன்னு தெரிஞ்சு அதை சரி பண்ணுறது, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து அல்சர் இருக்குது ஆனால் நைட் ஷோ பார்த்துட்டு ஒரு நைட்டில் வந்து ஒரு கோக் சாப்பிடுவீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். வயிறு ப்ளோட்டர்னஸ் இருக்குது, வயிறு உப்பிக்குது, ஆனால் நான் ஒரு கோக் சாப்பிடுவேன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா கஷ்டம், சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் என்ன ரீசன் எதனால் வருதுங்கிறத தெரிஞ்சுட்டு சரி பண்ணுறது சரியாக இருக்கும். சில விஷயத்தை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும், சரி பண்ணுற வரைக்கும் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணி ஆகணும். ஓகே,
ஃபைனலி எல்லாமே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி மெடிக்கல் டிப்ஸ் அண்ட் வீடியோஸ்க்கு இந்த சேனல் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெண்டு வீடியோஸ் நிறைய வரும். தேங்க்யூ.